கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2:15 வசனம். பிலிப்பியர் 2:15, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அதாவது கோணலும் மாறுபாடுமான சந்ததி, இது உபாகமம் 32:5 வசனத்தில் சொல்லும்போது இது கோணலும் மாறுபாடான சந்ததிங்கிற அந்த பதத்தை எடுத்து இங்கே உபயோகப்படுத்தி என்ன சொல்கிறாரு, அந்த சந்ததிக்கு நடுவில் நீங்கள் முதல்ல தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்போது தான் நீங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாக இருப்பீங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். மத்தேயு 5:45 வசனத்தில் சொல்லும்பொழுது, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். என்ன சொல்றாரு, சத்ருவ சிநேகி. அப்ப நீ தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக பவுல் இதே எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 5:6 வசனத்தில் என்ன சொல்றாரு, நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அதே போல தீத்துக்கு எழுதும்போது தீத்துலை சொல்லும்போது என்ன எழுதுறாரு, தீத்து 2:1, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. அப்போ என்ன, நம்ம வந்து ஒரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழணும். காரணம் என்ன, நம்மள ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இத நம்ம வந்து மத்தேயு 10:16 வசனத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, மத்தேயு 10:16, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமா இருங்கள். என்ன, நீங்க எங்க போறீங்க, ஆடுகளுக்குள்ள போறீங்க, ஆனா ஆடுகளுக்குள்ள இருக்கீங்க, ஓநாய்கள் வரப்போகுது. அப்போ நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. ரோமர் 16:19 சொல்லும்போது, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன, நீங்க வந்து தீமை செய்யாதவர்களாய் நன்மை செய்யக்கூடியவங்களா. ஏன்னா இத 2 கொரிந்தியர் 11:3 வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு, இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், ஆனா நீங்க என்ன தீமைக்கு தீமையை சரி கட்டாம நீங்க நன்மை செய்யறவங்களா. அது மாத்திரமல்ல, நீங்கள் போகிறதுல ஓனாய் போல இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையாக அங்க இருந்து நீங்க தேவனை காட்டக்கூடியவங்களா. அப்படி வரும்போது என்ன ஆகுறீங்க, நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கக்கூடியவங்களா. மத்தேயு 5:14-16 உள்ள வசனங்களை பாருங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைத்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இப்ப இதையே வந்து பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 4:6 வசனத்திலிருந்து சொல்லும் போது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப பவுல் என்ன சொல்றாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததி, இதுல நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்போது நீங்க என்ன மற்றவர்களை துன்புறுத்துறவங்களா இல்ல, மற்றவர்களுக்கு ஒரு இது இல்லாம, மற்றவர்களுக்கு நீங்க வந்து எந்த ஒரு கபடமும் இல்லாதவர்களும் ஒரு குற்றமற்றவர்களும் இந்த பூமிக்கு வெளிச்சமாக நீங்க இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு.
சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்கள் இந்த பூமியில் அப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது உங்களுடைய நடக்குகளை வைத்து தான் மற்றவர்கள் அடையாளம் கொள்ள முடியும். நீங்கள் போடுற, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் போடுற டிஷர்ட்னாலேயோ, நீங்கள் போட்டிருக்க ஃபிஷ் ஸ்டிக்கர்னாலேயோ, இல்லை ஜீசஸ் லவ்ஸ்யூன்னு சொல்கிறதுனாலையோ, இல்லை பைபிள் வச்சுருக்கிறதுனாலையோ, இல்லை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதுனாலையோ நீங்கள் கிறிஸ்தவன் கிடையாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை போல இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படியாக. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? தேவனை போல இருக்கணும். இப்போ என் பையன் என்னை போல இருக்கிறான், அதுபோல நான் எங்கள் அப்பாவாகிய பரலோக தேவனை போல இருக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்கு வரும்போது தான் நம்ம அதில் சரியான முறையில் வளர்ப்போம். சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தோடு இருக்கிறீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் இந்த பூமியில் இருக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இதோ தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நாங்கள் இந்த பூமியில் கபடற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் எங்களை வைத்திருக்கிறீங்க. அதற்கான நல்ல தேவ கிருபையும் தேவ ஞானத்தையும் கொடுங்க. அப்பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் அடையாளம் காணப்பட எங்களுக்கு தேவ இரக்கமும் தேவ கிருபையும் பரிசுத்தாவியின் வல்லமையும் வேண்டும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் அதை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.